ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டக் சங்கர். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக் செட்டுக்கு நம்ம ஒரு மைக் வாங்கியிருந்தோம். இந்த மைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, ADM 311. ஏன் இந்த மைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மைக் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மைக் வந்து இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் அதே போல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, சரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏதாவது நம்ம வைக்கணும் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே சேமாக வச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த மைக் எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த ஓல்டு மாடலுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அதில் வந்து ஸ்டிக்கரிங் இருந்தது மைக்கில். அது மட்டும் இல்லை, அகுஜான்னு ஒரு லோகோ கூட இருந்தது. இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, ஒரே லெட்டராக தான் இருக்குது. ஆனால் இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஷோரூம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோரூமில் கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நீ நம்ம வந்து வெளியில் போய் ஷோரூம் போய் வாங்க, வெளியில் போய் அலைஞ்சு வாங்குறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னால நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணி வாங்கிட்டேன். ஏன் இந்த 311 வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேடிஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் வந்து பிசிறு இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைக் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த அகுஜா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பீட்டா வந்து சாதாரண மைக்கு தான் வாங்கியிருக்கேன். 350 ரூபா கிடைக்குங்களா, அந்த மைக்கு தான் இருக்கேன். பெரிய அளவில் 14000 ரூபா மைக் அதெல்லாம் வாங்கலை. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் நண்பர்கள் எல்லாருமே மைக் செட் நண்பர்களாக தான் இருப்பீங்க. நீங்களும் பல விதமான மைக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மைக்கில் உங்களுக்கு எந்த மைக் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த மைக் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. எது பெஸ்ட்டான மைக் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம நண்பர்களும் வாங்கிக்கிறாங்க. அடுத்த டைம் வாங்கும்போது கூட நான் கூட இன்னும் இதை விட பெஸ்ட்டாக இருக்கிற மைக் கூட நம்ம வாங்கிக்கிறோம். ஒருவேளை ஸ்டுடியோ மிஸ்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய நம்பர் என்னன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நம்மளும் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். நம்ம நண்பர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மைக்கோட என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்கு, அப்புறம் அந்த மைக்கோட கார்டு, ஒரு மைக்கோட ஹோல்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அடாப்டரு. மைக் அடாப்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மைக்கோட வயருன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதில் 3 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 5 மீட்டர் மாதிரி தான் தெரியுது, குறைஞ்சது 5 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பின் எக்ஸ்எல்ஆர் பின்னெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜம்முன் கம்பெனியாகவே கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. நீங்களும் அந்த இதோட பவுச் பார்த்தீங்கன்னா, பவுச் வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது வந்து லெதர் கவர் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு மெதுவாக இருக்குது. மைக் வைக்கிறதுக்கு நல்லா சேஃப்டியாக தான் இருக்கும் கவரு, இருந்தாலும் நம்ம சேஃப்டி பண்ணுறதுல தான் இருக்குது. இது வந்து என்னோடய பழைய மைக்கு, 311 பழைய மைக்கு. இதில் வந்து அந்த லோகோக்கான, அகுஜாங்கிற லோகோக்கான அந்த சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இதில் அதில் வந்து புதுமைக்கு வந்து அது கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டிக்கரிங் மட்டும் தான் இருக்கும், அகுஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். மற்றபடி எல்லாமே இந்த ரெண்டு மைக்குமே ஒன்று தான், ரெண்டு மைக்குமே ஒன்று தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கினாலும் வாங்குங்க, இது ஆன்லைனில் கிடைக்கி. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1400 வந்துச்சு, என்னோடய கைக்கு வந்து சேர்றதுக்கு 1400 வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. எந்த மைக் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. என்ன நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, நாலு பின்னா அவங்களும் வாங்கணும்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் தெரிஞ்சுக்கிடுவேன், நானும் ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு நல்ல மைக்கை நானும் வாங்கிக்கிடுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை, சி யூ.